பொல்லாத மனுஷன்மே பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்க விரும்பாதே. நீதிமொழிகள் 24:1. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிக்கிறேன். நீ லூக்கா 2:10. இது கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கலாம். 2:1-11. பிள்ளை துணி சுற்றி முன்னிலே கர்த்தரிப்பு காண்பிக்க, இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:12. உன்னதில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. ஈசா எனும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:1. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலமும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயன்படுத்துகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ணும்போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். மத்தேயு 2:10. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாரம் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பக்ஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பொழுதையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். மத்தேயு 2:11. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2.